அடுத்ததான் பார்க்குறது வந்து சுங்கர்கள். சரிங்களா, சுங்க வம்சத்தை தோற்றுவித்த மன்னன் கொங்கணி வர்மா அல்லது டிடிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சுங்க வம்சத்தின் சிறந்த அரசர் துர்வினிதா அப்படிங்கிறவரும், சுங்கர்களின் தலைநகரம் தால்கட் அப்படிங்கிறதும். சரிங்களா, இதில் ரெண்டு பேர் வராங்க. ஒன்று கொங்கணி வர்மா டிடிகான்னு அழைக்கலாம், துர்வினிதா அப்படிங்கிறது. இதில் வந்து தோற்றுவித்தர் வந்து கொங்கணி வர்மா, அதே சிறந்தர் வந்து துர்வினிதா அப்படிங்கிறது. இவரோட தலைநகரம் வந்து தால்காட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது யாதவர்கள். யாதவர்களின் தலைநகரம் வந்து தேவகிரி. ஸோ இது ஏன் சின்ன சின்ன பாயிண்டாக இருக்குன்னா, இதாவது இவன் இந்த ராஷ்டிர கூட சாளுக்கிய வம்சம் இருக்கும்போது அங்கங்கே சிதறிய சின்ன சின்ன இது வம்சங்கள் வந்து தனித்தனியாக இருந்தது. ஸோ அவங்களோட தலைநகர்களும் அவர்களுடைய சிறந்த அரசர்கள், அடுத்து இவங்களோட கடைசி அரசர்கள் அப்படின்னு சொல்லி தோற்றுவித்த அரசர்களும் வந்து லிஸ்ட் வரும். அவள் தான் வேறதில்ல, இதில் ஒரு அஞ்சு பேர் தான் இருக்கும் அவள் தான். சரிங்களா, அடுத்து யாதவ வம்சத்தின் சிறந்த அரசர் சிங்கானா. சரிங்களா, யாதவர்களின் சிறந்த அரசர் சிங்கானா, இதில் ஒரே ஒரு அரசர் யாதவரில், சிங்கானா மட்டும்தான் வராரு. இவங்க தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா சுங்கர்கள் வந்து தால்கட்டு, யாதவர்கள் வந்து தேவகிரி. சரிங்களா, அடுத்தது காக்கத்தியர்கள். சரிங்களா, நம்ம ருத்ரமா தேவி அப்படின்னு ஒரு படம் வந்து அனுஷ்கா நடிச்சோம், அதில் வந்து காக்கத்தியர்களுடைய அரசியாக தான் வந்து யார் அனுஷ்கா நடிப்போம், அந்த காக்கத்தியர்கள் தான் வந்து இது. சரிங்களா, இங்கே பாருங்கள், காக்கத்திய வம்சத்தின் பெண் அரசி ருத்ரமா, ருத்ரம்பா. சரிங்களா, இந்த ருத்ரம்பாவோட கேரக்டர் தான் வந்து அனுஷ்கா நடித்தாங்க, அந்த படத்தை பாருங்கள். சரிங்களா, அடுத்தது ருத்ரம்பா சூட்டிக்கொண்ட பட்டம் ருத்ர தேவ மகாராஜா. சரிங்களா, காக்கத்தியர்கள் வந்து ருத்ரம்பா மட்டும்தான், அவங்களே வந்து பட்டம் வச்சுருக்காங்க, ருத்ர தேவ மகாராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது கடம்பர்கள். சரிங்களா, கடம்பர்கள் சார்ந்த வம்சம் வந்து பிராமண வம்சம். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிராமண வம்சம்தான் வந்து கடம்பர்கள் வம்சம், அது கோயிலில் பூஜை பண்ணுறவங்க இவங்களாம் வந்து. அது கடம்ப வம்சத்தை தோற்றுவித்தவன் மாயூராசர் மன் அப்படிங்கிறதான் வந்து கடம்ப வம்சத்தை வந்து தோற்றுவித்தவன். அடுத்த கடம்பர்களின் தலைநகரம் வந்து எல்சி. சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுங்கர்கள் தலைநகரம் வந்து தால்கட்டு, யாதவர்களின் தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா தேவகிரி. சரிங்களா, அடுத்து கடம்பர்களின் தலைநகரம் வந்து எல்சி அப்படிங்கிறதும். அடுத்து எய்சாளர்கள் எய்சால வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து சத்ரியா என்ற சாலா. சரிங்களா, இதில் பாருங்க நிறைய பார்த்தீங்கன்னா தோற்றுவித்தவர் சிறந்த அரசர் கடைசி அரசர் தான் வந்து வரும். அது மாதிரி அவங்களுடைய சிறப்புகள் அது அவ்வளோதான், தலைநகரங்கள் அவ்வளோதான், இவ்வளோ தான் ஹிஸ்ட்ரியில் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இவ்வளோ படித்தாலே இதுவே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் வந்து எடுத்து கொடுக்கும். அடுத்தது எய்சால வம்சத்தை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, 11ஆம் நூற்றாண்டில் வந்து எய்சால வம்சம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து எய்சால வம்சத்தின் தலை சிறந்த அரசர் பிட்டிகா விஷ்ணுவர்த்தனா அப்படிங்கிறது வந்து அவர் தான் வந்து தலை சிறந்த அரசர். எய்சாலர்களின் தலைநகரம் வந்து துருவ சமுத்திரம் அல்லது ஹெலெல்பிட் அப்படிங்கிறதா வந்து அது உண்டான நேம், துருவ சமுத்திரத்துக்கு உண்டான நேம் வந்து ஹெல்பிட். சரிங்களா, ஐசால வம்சத்தின் கடைசி அரசர் பேலூர் வீர பல்லல்லா. சரிங்களா, பேலூர் வீர பல்லல்லா. ஐசாலா கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு பேலூர் கேசவ கோயில் ஹெல்பிட். ஹெல்பிட்டுக்கு உண்டான நேம் வந்து துருவ சமுத்திரம். துருவ சமயத்தில் இருக்கிற ஐசேலேஸ்வரா கோயில். சரிங்களா, இதுதான் இதில் இப்போ ஐசாலர்களில் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவித்த அரசர் வந்து சத்ரியா என்ற சாலா ஒன்று. அடுத்தது வந்து சிறந்த அரசர் வந்து பிட்டிகா விஷ்ணுவர்த்தனன். கடைசி அரசர் வந்து பேலூர் வீர பல்லலல். அடுத்தது வந்து தலைநகரம் வந்து துருவ சமுத்திரம் ஹெல்பிட். சரிங்களா, கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு பேலூர் கேசவ கோயில் ஹெல்பிட் ஐசாலேஸ்வரா கோயில். அதெல்லாம் 11ஆம் நூற்றாண்டில் உருவாக்கினாங்க. இவள் தான் இந்த டீட்டெயில், அரசர்கள் யார் அவள் தான். அது சாந்தாளர்கள். இதுக்கு முன்னாடி வந்து சாந்தாளர்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா, சாந்தாளர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு கஜிரோஹாவாவில் உள்ள பண்டல்கண்ட் கோவில். சரிங்களா, இவள் தான் சாந்தாளர்களுடைய முக்கியமான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, சாந்தலன் கட்டிடக்கலை எடுத்துக்கொண்டு கஜோராவில் உள்ள பண்டல்கண்ட் கோயில். இதுக்கு முன்னாடி வந்து கட்டிடக்கலை, அடுத்தது ஓவியக்கலை, சிற்பக்கலையெல்லாம் வந்து முன்னாடி வந்து நான் நிறைய இருக்கும், அது வந்து இது கம்பேர் பண்ணுங்கள், கம்பேர் பண்ணி படிங்க, வீடியோ நிறைய முறை பாருங்கள், அப்போ உங்களுக்கு கம்பாரிசன் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க.